தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆலோசனை கூட்டத்திற்கு வந்த விஜய் ரசிகர்கள் கை கொடுக்க முயன்ற போதும் அதனை தவிர்த்திருக்கிறார். அந்த காட்சிகளும் நம்மிடையே பதிவாகி இருக்கு, அதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட இருக்கிறாங்க? கார்த்திகா, நீங்க குறிப்பிட்டது போல விஜய் தொடர்ந்து இது போன்று மாவட்ட செயலாளர்கள் அதே போலர்களை சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடத்துவது வழக்கம். இது போன்று அவர் மாதத்திற்கு இருமுறை அல்லது மூன்று முறை அவர் ஊரில் இருந்தாலும் விஜய் இல்லாவிட்டாலும் இந்த கூட்டமானது வழக்கமாக நடக்கும் என்கிறார்கள். இந்த புஷியானந்தே தலைமை தாங்குவார். இந்த புஷியானந்த் இங்கு மன்றத்தில் அவர்கள் என்னென்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகள் செய்கிறார்கள் அல்லது மன்றத்தை அடுத்த கட்டமாக எப்படி நகர்த்த வேண்டும், என்ன மாதிரியான செயல்பாடுகள் முன்னெடுக்க வேண்டும் என்பதெல்லாம் புஷியானந்த் வந்து ஆலோசனை வழங்குவார். இந்த ஆலோசனை கூட்டத்துல அவ்வப்போது விஜய் வந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இந்த கூட்டங்கள்ல கலந்து கொள்வதும் நமக்கு தெரிந்த விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்று திடீரென்று விஜய் நேரடியாகவே இந்த கூட்டத்திற்கு இது போன்று மூன்று மாதத்துக்கு அழைப்பு விடுத்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் முக்கியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்து இரண்டு நபர்களுக்கு அனுமதிப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஒரு மாவட்டத்திற்கு மாவட்ட தலைவர் மற்றும் செயலாளருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட தலைவர் செயலாளருக்கு அதற்காக முன் அனுமதி சீட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. விஜய் இது போன்று நடத்தக்கூடிய விஜய் ரசிகர் மன்ற சார்பில் நடத்தக்கூடிய இந்த கூட்டங்களுக்கு அனுமதி சீட்டானது முன்கூட்டியே வழங்கி விடுவார்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் இது சீட்டு வழங்கி தீர்க்கமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இரண்டு பேர் மட்டும்தான் வர வேண்டும், விஜய் நேரடியாக இந்த கூட்டத்துல கலந்து கொள்ள இருக்கிறார் என்று அவர்களுக்கு முன்னதாகவே அறிவுறுத்தி இருந்தார். அதன் அடிப்படையில் தான் தினமே இது தொடர்பாக விஜய் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார் என்று நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்டத்திலிருந்து இரண்டு பேர் தவிர சேலம், நாமக்கல், அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து 100 நபர்கள். இது வழக்கமாக இந்த மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்லாமல் மாவட்டமாக பொறுப்பாளர் ஆனந்த் சந்தித்து வழங்கக்கூடிய ஒரு ஆலோசனை நிகழ்வு. ஆனால் தற்போது வாரிசு திரைப்படம் ஒரு சிக்கலில் இருப்பதாக விஜய் ரசிகர்கள் கருதுகிறார்கள். குறிப்பாக விஜயினுடைய இந்த வாரிசு திரைப்படம் அதே போல துணிவு அதிகரித்திருக்கக்கூடிய துணிவு திரைப்படமும் இரண்டு திரைப்படமும் ஒரே நேரத்துல வரும் பொங்கலுக்கு திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை முழுமையாக விஜயும் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படம் எப்போது வெளிவரப் போகிறது என்று அதுவும் விஜயும் அஜித்தும் உச்சித்திரங்களாக இருக்கக்கூடிய விஜயும் ஒரே நாள் பொங்கல் திருச்சி வரும்போது ரசிகர்களுடைய கொண்டாட்டம் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் தயாரிப்பாளர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தது. தமிழகத்துல 1000 திரைகள் இருக்கிறது. இந்த 1000 திரைகள்ல விஜயினுடைய படம் அல்லது அஜித்தினுடைய படம் திரைக்கு வரும்போது குறைந்தபட்சம் 800 திரைகள்ல படங்கள் நேரடியாக திரைக்கு வரும். ஆனால் இரண்டு படங்களும் ஒரே ஏரியா திரைக்கு வரும்போது 500-500 அதை பிரித்து இருக்க வேண்டும். 500-500 அவர்கள் திரைகளை பிரித்து கொண்டால் அவருடைய வசூல் கடுமையாக பாதிக்கும். குறிப்பாக ஒரே நாள்ல விஜயினுடைய படம் 100 கோடி வசூலை தாண்டியது அல்லது 50 கோடி வசூலை தாண்டியது ரெக்கார்ட் பிரேக்கிங், இது போன்றெல்லாம் இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங்கான வாய்ப்பு இருக்காது. இது போல தயாரிப்பாளருக்கு வந்து சேர வேண்டிய தொகை ஒரு வாரத்தில் படத்தினுடைய லாபத்தை ஈட்டும் என்றால் 15 நாட்களாவது திரையில இந்த படமானது ஓடியாகும். ஒருவேளை படம் முதல் நாளிலேயே மோசமாக அமைந்து விட்டால் அந்த படத்தினுடைய மறுபடியும் மொத்தமாக காலியாகிவிடும் என்பதுதான் தற்போது தயாரிப்பாளருடைய ஒரு இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் தற்போது ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. விஜயினுடைய வாரிசு படத்தை இனி மற்ற தினங்கள்ல வரும் ஏப்ரல் மாதத்திற்கு தள்ளலாமா என்ற ஒரு யோசனையும் நடைபெற்று வருகிறது. துணிவு படத்தை பொறுத்த அளவில் அவர்கள் அடுத்த கட்டமாக பொங்கலுக்கு படத்தை திரைக்கி கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியான முயற்சிகள்? திரையரங்குகள்ல ஒரு ஒப்பந்தம் விடுவார்கள். ஒரு திரையரங்குகள்ல 10 திரைகள் இருக்கிறது என்றால் அந்த 10 திரைகள்ல 6 திரை நேரடியாக அந்த படத்தை வெளியிடுவதற்கான இது போன்று 600 திரைக்கு மேல ஒப்பந்தம் வந்து செய்யப்பட்டிருப்பதாக ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் போது வெறும் 400 திரைகள்லையும் 400 திரைகள்ல விஜயினுடைய வாரிசு திரைப்படமும் 600 திரைகள்ல துணிவு
வெளியானால் வாரிசு திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டுவிடும். ஆகவே இதை ஈடு செய்வதற்காகத்தான் தற்போது என்ன செய்யலாம், ஒருவேளை இந்த படத்தை விஜயினுடைய படக்குழு அறிவித்தது போல பொங்கலுக்கு வர முடியவில்லை என்றால் அடுத்த கட்டமாக ரசிகர்களை சமாளிக்க வேண்டும். அஜித்துடன் மோதி கொள்ளக்கூடிய சமூக வலைதளங்களில் நாம் பார்க்கிறோம், அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் கடுமையாக மோதிக்கொள்கிறார்கள். அவர்கள் மோதிக்கொள்ளக்கூடிய வாங்க ரெண்டு பேரும் மோதி பார்க்கலாம், யார் பலசாலி என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று விஜயும் அஜித் ரசிகர்களும் மாறி மாறி பேசி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில விஜய் பின்வாங்கிவிட்டால் அஜித் ரசிகர்கள் நிச்சயமாக இவர்களை கிண்டல் செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த சூழலை எல்லாம் சமாளித்து நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான பேச்சுகளை தவிர்ப்பதற்கு சமூக வலைதளங்களில் இவர்கள் பதிவிட வேண்டிய இது குறித்தான விஷயங்கள் தான் தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருவதாக நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது. சரியாக இரண்டு பணி அளவுல விஜய் நேரடியாக பணியூர் இருக்கக்கூடிய அந்த மன்ற அலுவலகத்துக்கு சுமார் ஒரு மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆகிறது உள்ளே சென்று, அங்கு தற்போது விஜயுடன் புஷி ஆனந்த் அதே போல குறிப்பிட்ட ஒரு முக்கிய சில நபர்கள் மட்டுமே இருக்கிறார்கள், மற்றவர்கள் எல்லாம் வெளியே வந்து காத்திருக்கிறார்கள். விஜய் குழுவாக புகைப்படம் எடுத்துக்கொள்ள இருக்கிறாரா அல்லது தனித்தனியாக ஒவ்வொரு நபராக அழைத்து புகைப்படம் எடுக்க இருக்கிறாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. பனையூர் விஜயினுடைய அலுவலகத்தில் விஜய் மக்கள் மன்ற நிர்வாகிகளை சந்தித்து விஜய் தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருகிறார். வாரிசு படம் வெளியாவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைவதற்கான ஆலோசனை கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார் ஜபர்சன், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜபர்சன், ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம் விஜயினுடைய படங்கள் வெளியாவது கடந்த ஆண்டுகளில் தொடர்ந்து சிக்கல் வந்து நீடித்துட்டே இருந்தது. இந்நிலையில் தற்பொழுது வாரிசு படத்திற்கும் இந்த சிக்கலானது ஏற்பட்டிருக்குது. வாரிசு படத்தை பொறுத்தவரை துணிவு படமும் அதே நேரத்தில் வெளியாகிறதுனால இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவே பார்க்கப்படுகிறது. ஏன் விஜயினுடைய படங்களுக்கு தொடர்ந்து விஜய் படம் வெளியாகிறதுல சிக்கல் நீடித்துவர்? விஜயினுடைய படங்கள் திரைக்கு வரும்போதெல்லாம் பல சிக்கல்களை சந்திக்கிறது அப்படின்றது பல விதமான சிக்கல்கள். திரைப்படம் திரைக்கு வரும்போது திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் வந்து படத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தும். ஒரு சில படங்கள் அந்த வசனங்கள் வந்து சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது இது மாதிரியாக இல்லாமல் விஜய்க்கு வந்திருக்கக்கூடியது புது சிக்கல். விஜயினுடைய திரைப்படத்தை திரையிடுவதற்கு திரையரங்குகள் போட்டி போட்டுக்கொண்டு வரிசை கட்டி கொண்டு நிற்பதுதான் நாம் பார்த்திருப்போம். விஜயினுடைய படத்திற்கு திரையரங்கு இல்லையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கி இருக்கக்கூடியதுதான் இந்த வாரிசு திரைப்படம். விஜயினுடைய படம் வெளியாகிறது என்றால் திரையரங்கு உரிமையாளர்கள் மட்டுமல்ல அந்த திரைத்துறையே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்திற்குள்ளாகும். ஏனென்றால் விஜயினுடைய படம் திரைக்கு வந்தால் அந்த தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் என அனைவருமே ஒரு ஒரு சந்தோஷமாக உற்சாகமாக அந்த படத்தை வந்து வெளியிடுவதற்கு முன் வருவார்கள். காரணம் அந்த அளவுக்கு விஜய்க்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது, ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. விஜயினுடைய படம் திரைக்கு வந்தாலே அவர்கள் குவிந்து விடுவார்கள் திரையரங்கத்திற்கு. படம் ஒரு வாரத்திற்கு முழுமையாக எப்படி ஓடுகிறது என்றெல்லாம் நாம் பார்க்காமல் திரைக்கு படம் வந்தாலே கூறியக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். அதனால் தான் இந்த துணிவு படத்தை எதிர்த்து வாரிசு படத்தை வெளியிடுவதற்கு அவர்கள் துணிச்சலாக வந்தார்கள். இருப்பினும் தற்போது நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் விஜயினுடைய வாரிசு திரைப்படம் திரைக்கு வருகிறதா இல்லையா என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த பேச்சுவார்த்தை இன்னும் சற்று நேரத்தில், அதாவது ரசிகர்கள் அவர்களுடைய பொறுப்பாளர்களுடன் விஜய் பேசக்கூடிய இந்த நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் முடிந்துவிடும். அதற்கு அப்புறம் தான் என்ன நடக்க போகிறது என்பது நமக்கு தெரிய வரும். கார்த்திகா, Breaking Fire, Lights on, Camera ready, On air. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.